வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் பாவக்காய் 65 பாவக்காய் பக்கோடா இப்படி வேணால் சொல்லலாம் உங்களுக்கு செஞ்சு காமிக்கலான்னு இருக்கேன். அதுக்கு பாவக்காவை இப்படி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா மெலிசா பாருங்கள், நல்லா அலசி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது கூட நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கடலை மாவு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம், மைதா மாவு 2 ஸ்பூன், அரிசி மாவு 2 ஸ்பூன், 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு தேவையான அளவு. எல்லாத்தையும் ஒன்றா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். லைட்டாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிளகுத்தூள் கூடவே 1/2 ஸ்பூன் போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. சோள மாவு இருந்தால் சோள மாவு ஆட் பண்ணிக்கோங்க. சோள மாவு போட்டிங்கன்னா நீங்கள் மைதா மாவை தவிர்த்துடலாம். அவ்வளோதான், ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுடுங்க. அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். பாவக்காய் நல்லா மாவெல்லாம் மிக்ஸ் பண்ணி 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சிட்டோம். இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். வாங்க, அடுப்பை வச்சு ஒரு கடாய் போட்டுடலாம். கடாய் நல்லா சூடாயிடுச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு, இப்போ நம்ம பாவக்காய் எடுத்து போட்டுடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுத்துடலாம். பாவக்காய் இந்த மாதிரி நீங்கள் 65 மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, முக்கியமாக குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க. ஒரு பக்கம் நல்லா வெந்துடுச்சு, திருப்பி போட்டுடலாம். பாருங்க, நல்லா மொறுமொறுன்னு வெந்துருச்சு. இப்போ நம்ம பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த கையில் எடுத்து தனித்தனியாக பிரித்து விட்டுருங்க. அவ்வளோதான், நம்ம எல்லா பாவக்காயும் வறுத்துட்டோம். பாருங்கள், இவ்வளோ கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு இருக்குங்க. கடைசியாக ஒரு 2-3 கொத்து கருவேப்பிலை நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். இந்த பாவக்காய் 65 சேர்த்து சாப்பிட்றப்ப செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, சுட சுட நம்ம கிறிஸ்பியான பாவக்காய் பக்கோடா சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் இவ்வளோ மொறுமொறுன்னு இருக்குன்னு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபியில் நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.